ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி கேரட்டும் சாமையும் போட்ட ஒரு ஸ்பெஷல் பாயாசம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்களா, சாமை ஒரு 100 கிராம்ஸ், அதான் லிட்டில் மெல்லட் சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப் அளவில் நீங்கள் வந்து சாமை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது 2வது கப்பு. இப்போ மூணு கப் ஊற்றிட்டேன். இப்போ வந்து 100 கிராம்ஸ் கேரட் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். இதை வந்து இப்போ நான் ஒரு 3 விசிலுக்கு வைக்க போகிறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிருக்கும். கொஞ்சம் வித விதையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், பருப்பு மத்து இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ண அப்புறம் ஒரு 500 ml ஃபுல் க்ரீம் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இன்னொரு கடாயில் வந்து நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன அப்புறம் ஏலக்காய் 2, கிராம்பு 3 இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து முந்திரி 6 நம்பர் அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு 8 நம்பர் அதையும் அந்த மாதிரி உடச்சிருக்கேன். அப்புறம் திராட்சை 10 நம்பர் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதையும் ஒரு சைடாக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து 5 டேபிள்ஸ்பூன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 5 ஸ்பூன் போட்டிருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்து 5 ஸ்பூன் அகெயின் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து வந்து கம்மியாக வேணும், சுகர் கண்டென்ட் கம்மியாக வேணும்னா இப்போ நீங்கள் இதில் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் 2 பேட்சாக போடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 10 ஸ்பூன் வந்து இதுக்கு நான் தேவைப்படுது. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க்கு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி போட்டுறேன். பார்த்தீங்கன்னா வறுத்ததை இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ண அப்புறம் இதை நீங்கள் ஹாட்டாகவோ கோல்டாகவோ சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.